நமஸ்காரம் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது வந்து கஞ்சிராக்கும் டேப், அதாவது டேமரன் சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் மாதிரி சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நிறையா வியூவர்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு டேப்புக்கும் கஞ்சிராக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக அப்படின்றத எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கஞ்சிராக்கும் டேப்புக்கும் ஒரு 6 வித்தியாசங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, கஞ்சிராவை பொறுத்த வரைக்கும் கர்நாடிக் மியூசிக்கில் தான் நிறைய அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்யூஷன் மியூசிக்லேயும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சினி மியூசிக்கில் கூட வந்து கஞ்சிராவை நிறையா சாங்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சங்கமம்ன்ற ஒரு படத்தில் வந்து முதல் முறை கிளி பார்த்தேன்ற ஒரு பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து கஞ்சிராவில் தான் கொடுப்பாங்க. முடிஞ்சால் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக கஞ்சிரா வச்சுருப்பாங்க. இது வந்து கஞ்சிராக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டு. இதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லைக் டேமரன், தட் இஸ் டேப். டேப் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு பஜன்ஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க. சாய் பஜன், அப்புறம் வந்து ராகவேந்திர சுவாமி பஜன், இல்லை விட்டல் பஜன், இந்த மாதிரி நிறைய பஜன்ஸுக்கு இது வாசிப்பாங்க. அண்டு இது எதுக்காக பஜன்ஸ்க்கு வாசிக்கிறாங்கன்னா, இதோட டோன் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ பெரிய க்ரௌட் இருந்தாலும் இந்த டேப்போ இந்த டேம்பரின்ட்டோட சத்தம் வந்து நல்லா கேட்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சர்ச்சஸில் கூட வந்து ப்ரேயர்ஸ்க்கு வந்து டேமரன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கஞ்சிரா அண்ட் டேப். ஸோ ரெண்டாவது மேஜரான வித்தியாசம் என்னென்னாக்கா, இதோட ஸ்கின் என்னென்னாக்கா, கஞ்சிராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து உடும்பு தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடும்பு தோல்ன்றது வந்து வைல்ட் லிசர்ட் அதோட ஸ்கின்ல பண்ணது. டேப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இந்த ஸ்கின் பண்ணது. ஸோ இதுதான் பேசிக்கான லைக் செகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கஞ்சிரா அண்ட் டேப். மூணாவது வித்தியாசம் என்னென்னாக்கா, இதோட ரிம். ரிம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ரிம் பார்த்திங்கன்னா பலாக்கட்டையில் பண்ணது தான் இந்த ரிம். வேற இது வந்து லைக் நார்மல் பிளாஸ்டிக்கில் பண்ணது தான். ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த பிடிக்கிற க்ரிப் இருக்குது. அதுவும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கஞ்சிரா அண்ட் டேப். ஸோ நாலாவது வித்தியாசம் என்னென்னாக்கா, ஜிங்கிள்ஸ். அதாவது ஜிங்கிள்ஸ்ன்றது வந்து மேலே இருக்கிற அந்த இதுதான். ஸோ இதுதான் ஜிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கஞ்சிராக்கு. எப்படி சொல்கிறேன்னா, இது சப்போஸ் நான் இதை ஹோல்ட் பண்ணி வாசிக்கிறேன் பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட அந்த உடுக்க எஃபெக்ட் வரும். இதை ஃபோல்ட் பண்ணாத அது ஸோ என்ன நான் வாசித்தாலும் இந்த ஜிங்கிளோட வர்றது தான் அந்த ஒரு அழகிய அந்த கஞ்சிராக்கே. ஸோ இந்த ஜிங்கிள் இருக்கிறது வந்து இந்த கஞ்சிராக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். இதே வந்து டேமரனுக்கு டேப்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஜிங்கிள்ஸ் இருக்கும், சுற்றி வந்து ஜிங்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மாசாக இருக்கிற இடத்துல வாசிக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் நிறையா தேவைப்படும். இப்படி தட்டினாலே போகிறோம், அந்த சத்தம் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு மாஸ் க்ரௌடை வந்து கவர் பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பாக நிறையா ஜிங்கிள்ஸ் தேவை. ஆனால் இந்த கஞ்சிராக்கு வந்து ஒன் பேர், ஸோ ரெண்டு ஜிங்கிள் சேர்ந்தால் தான் அந்த சவுண்டிங் வரும். ஸோ இதுதான் ஃபோர்த் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அஞ்சாவது டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா,
கஞ்சிராவை பொறுத்த வரைக்கும் கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டை வந்து கஞ்சிரா ப்ளே பண்ணுது. எப்படி வெஸ்டர்னில் வந்து ஒரு கீபோர்டு வந்து அழகாக ஒரு பேக்கப் கொடுக்குதோ, அது மாதிரி கஞ்சிரான்றது வந்து ஒரு பர்க்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மிருதங்கத்துக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக லைக் சப்போர்ட்டிவாக அந்த ஒரு பேஸை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து கஞ்சிரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் கர்நாடிக் மியூசிக்கில். அதே நம்ம வந்து இந்த டேமரண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, டேமரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு வென் இதை மட்டும் வச்சுப்பாங்க, அதாவது ஜிங்கிள்ஸ் மட்டும் இருக்கிற அந்த ரிம் மட்டும் வச்சு ட்ரம்மில் வந்து ஹை ஆட்னு ஒன்று இருக்குது, ஹை ஆட்டில் வந்து அழகாக இதை வச்சுட்டு இதை வந்து டேப் பண்ணி வாசிப்பாங்க. இது வந்து சினிமாலேயும் இல்லைன்னா வந்து இன்ஃபேக்ட் பஜன்ஸில் கூட ஒரு டைமிங் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அஞ்சாவது மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, அதோட டோன். அந்த டோன் எப்படி வரும்னாக்கா, சி கஞ்சிராவை பொறுத்த வரைக்கும் ஹை டோன் போகும் இல்லை பேஸ் டோனுக்கும் போகும். பேஸ் டோனுக்கு போகணுன்னா இது உள்ளே நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இப்படி இந்த ஒரு ரொட்டேஷனலாக இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பேஸ் டோனுக்கு வரும். நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு பேஸ் டோன் வரும். இதே இந்த கஞ்சிராவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தண்ணி இதில் அப்ளை பண்ணலை. ஸோ அப்ளை பண்ணாதனால இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து தண்ணி வந்து உள்ளே அப்ளை பண்ண கஞ்சிரா, இது வந்து தண்ணி அப்ளை பண்ணாத கஞ்சிரா. ஸோ டேப்பை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நட்ஸ் அண்ட் போல்ட்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம நார்மலாக வந்து சின்ன ஆலன் கீயில் வச்சு நம்ம டைட்டன் பண்ணலாம். டைட் பண்ணால் இது வந்து இந்த டோன் வந்து ஷார்ப்பாக மாறும். இதே லூஸ் பண்ணால் அது பேஸாக மாறிடும். ஸோ இதுதான் ஆறாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த டேப் பற்றியும் கஞ்சிரா பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு சில நாலேஜை இதில் கொடுத்துருக்கேன். இதில் மேஜராக நான் ஒரு 6 பாயிண்ட் தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிறைய லெசன்ஸ் பேஸ்டான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ராம்கிருஷ்ண ஹரி.